வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். நாம சென்னை குறளகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற பொம்மை கண்காட்சியை தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் நிறைய ஸ்டால் இருக்குது, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் அஞ்சுமுக விநாயகர், கலர் கலராக அழகாக இருக்காங்க பாருங்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரர் மடிச்சார் கட்டிக்கிட்டு இந்த அழகு பொம்மை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. விநாயகர் இந்த கிருஷ்ணர் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அருமாரி அம்மன் இருக்காங்க, மீனாட்சி அம்மன் இருக்காங்க, விநாயகர், கிருஷ்ணர், மதுரை மீனாட்சி அம்மன், சிவனடியார்கள், மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர், அஞ்சுமுக ஆஞ்சநேயர், மூணு விதமாக இருக்காங்க டிசைனாக. இங்கே பாருங்கள் டொனால்ட் டக்கு கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், பசுமாடு கண்ணுக்குட்டி, ஆண்டாள், பெருமாள் தாயார், இது கல்யாணம் செட்டு. இந்த மாதிரி கல்யாண செட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, வெரைட்டி வெரைட்டியான கல்யாண செட்டு இங்கே இருக்குது. மகாங்காளி, காஞ்சிபுரம், காஞ்சிப்பீடம், இந்த டான்ஸ் பொம்மைங்க ரொம்ப அழகாக இருக்குது. அஷ்டலக்ஷ்மிகள், கோபாலகிருஷ்ணர், இவர் விநாயகர், கோல்டு கலரில் சூப்பராக இருக்காங்க. சிவன் ரொம்ப அழகாக இருக்காங்க. வெரைட்டி வெரைட்டியான விநாயகர் இருக்காங்க. காந்திஜி இருக்காரு. விதவிதமான ஐடல்ஸ், விதவிதமான டிசைனில் இங்கே பாருங்கள், பஜனை பண்ணுற மாதிரி எல்லாம் மிருதங்கம் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு பஜனை பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள், அது செட்டு போல். இதெல்லாம் கிராமத்தில் குழந்தைங்க விளையாடுறாங்க, தொழில் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள் விற்பனை செய்கிறவங்க இந்த மாதிரி மீன் விற்கிறாங்க. மீனே ஒரிஜினலாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காளை மாடுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அம்மன் பாருங்கள் அழகழகாக சூப்பராக இருக்காங்க. விதவிதமான மண் பாத்திரங்கள் இங்கே கிடைக்குது. இது விளக்கு வைக்கிறதுக்கு, அணையா விளக்கு வைக்கிறதுக்கு கூடு, இதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு விளக்கு ஏற்றி உள்ளே வைக்கணும். இதெல்லாமே உண்டியல், சின்ன வயசில் நாங்கள் இந்த மாதிரி உண்டியல்லாம் வச்சுருந்தோம். இது விளக்கு தான், இது தோசை போடுற கல். நார்மலாக கடாய் யூஸ் பண்ணுவோம், இப்போ தோசை கல், பனியார் கல் கூட இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் மண் பாத்திரத்தில். இது தண்ணீர் எல்லாம் வச்சா ரொம்ப கூலாக இருக்கும். வாட்டர் பாட்டில் கூட இருக்குது மண்ணில், இதில் தண்ணீர் ஊற்றி வச்சா வெயில் காலத்தில் சில்லுன்னு குடிக்கலாம். விதவிதமான விளக்குகள், ஜாடிகள், ஐம்பிளக்கு, அஞ்சு விளக்கு, இது கேரளா டைப் விளக்கு. மண் பாத்திரம், நிறைய விதமான மண் பாத்திரங்கள் இருக்குது பாருங்கள், அழகழகாக க்ளீன் ஃபினிஷிங்கில் இருக்குது. கருப்பு மண்ணில் கூட இருக்குது. குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது, ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் இங்கே தான் பார்த்தேன். இதெல்லாமே பெயிண்டிங், பெயிண்ட்ஸ் கூட விற்கிறாங்க. இது பர்ஸ் எல்லாம், கைவினை பொருட்கள், நிறைய விதமான பர்சஸ் எல்லாம் இருக்குது. 50 ரூபாயில் இருந்து இருக்குது நிறைய சைஸஸில். விதவிதமான பர்ஸு, ஜிப் வச்ச மாதிரி நிறைய பேக்கெட் இருக்கிற மாதிரி நிறைய வெரைட்டி பர்சஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஹேண்ட்பேக் இருக்குது. இந்த கடை குறளகத்துக்கு உள்ளே இருக்குது. இதெல்லாமே பாருங்கள், ஸ்பூனு, கொட்டாங்குச்சியில் கரண்டி ஸ்பூனெல்லாம் செஞ்சுருக்காங்க. இன்னும் நிறைய கைவினைப் பொருட்கள் இருக்குது பாருங்கள். இது உடன் ஐட்டம்ஸ், நிறைய ஜுவல்லரி பாக்ஸ், மசாஜஸ், ஜார்ஸ் எல்லாம் இருக்குது.
இதெல்லாம் ஒயிட் மெட்டலில் செய்யப்பட்ட பொருட்கள். ஷோ பீசஸாக கூட இது வைக்கலாம். இதெல்லாம் பேக்கெட். நம்ம சொட்டில் மாட்டி வச்சுட்டு நம்ம லெட்டர்ஸ் ஏதாவது வரும்பொழுது அதில் போட்டு வைக்கலாம். வாலா ஹிங்கிங் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் குறளகத்துக்கு தவறாமல் ஒரு தடவை வாங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வர முடியாதவங்க பார்க்கணும்னு நினைப்பாங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.